ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெஸ்ட் மைலேஜ் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்து ஷோரூம்ல இருந்து வண்டியை ஃப்ரெஷ்ஷா இறக்கி வீட்டில் வச்சிருப்போம், ஆனா 1 வருஷம் கழிச்சு அந்த வண்டி நம்ம மைலேஜே தராது. ஏன்டா அந்த வண்டி வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு காந்தியை தர மாதிரி நமக்கு மைலேஜ் ரொம்ப கம்மியா கொடுக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ நீங்க பாருங்க. வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் பைக்கர். இன்ஜினியர் வந்து கரெக்டான டைம்ல சேஞ்ச் பண்ணணும். அப்படி இன்ஜினியர் சேஞ்ச் பண்ணாம நம்ம பைக் ஓட்டறதுல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இன்ஜினியர்ல இருக்க விஸ்காசிட்டி கம்மியாகும், அது இல்லாம இன்ஜினியர் லெவலும் ரொம்ப கம்மியாகும். அதனால நம்ம பைக்குக்கான மைலேஜ் ரொம்ப டிராப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இன்ஜினியர் வந்து கரெக்டான பீரியட் டைம்ல வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா நம்மளோட பைக்கோட மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்பர் 2, இப்போ வர எல்லா பைக்லயும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துறாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து எப்பயுமே மைலேஜ் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும், ஆனா கார்பரேட்டர்ல அப்படி கிடையாது. கார்பரேட்டர்ல இருக்க ஏர் ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் மாறி அட்ஜஸ்ட் ஆயிருந்தா கூட நமக்கு மைலேஜ் ரொம்ப டிராப் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அதனால கார்பரேட்டர் ஏர் ஸ்க்ரூ மெக்கானிக் கூட செக் பண்ணுங்க. கரெக்டான அலைன்மெண்ட்ல ஏர் ஸ்க்ரூ ஃபிட் பண்றதால நம்ம பைக்கோட மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டான ஏர் பிரஷர் நம்ம பைக்ல மெயின்டைன் பண்றதுனால நம்மளோட பைக்கோட மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ டயர் பிரஷர் ரொம்ப கம்மியா வச்சு ஓட்டுறதுனால டயருக்கு ரோட்டுக்கு இருக்க உராய்வு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால மைலேஜ் டிராப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கரெக்டான ஏர் பிரஷர் நம்ம டயர்ல வச்சு ஓட்டுறப்ப நம்ம மைலேஜ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அவாய்ட் ரஷ் டிரைவிங். நீங்க சிட்டிக்குள்ள பைக் ஓட்டுறப்ப ரொம்ப ஸ்பீடா பைக் ஓட்டாதீங்க, மீடியமான ஸ்பீட்ல பைக் ஓட்டுங்க. அது இல்லாம கரெக்டான ஆர்பிஎம்ல கரெக்டான கியர் ஷிஃப்ட் பண்ணுங்க. இது மூலமா உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். எக்கனாமிக் ஸ்பீட்ல பைக் டிரைவ் பண்ணுங்க. இப்போ உங்க பைக் ஸ்பீடோ மீட்டர்ல எக்கனாமின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க, அந்த ஸ்பீட்ல நீங்க பைக் ஓட்டுறப்ப உங்களோட மைலேஜ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம பைக் ரைட் பண்ணி போயிட்டு இருப்போம், சடனா டிராபிக் ஜம்மும் இல்ல நம்ம டிராபிக்லயே மாட்டிக்கிட்டு இருக்கப்ப பைக்கை வந்து ஐடியிலேயே வச்சிருப்போம். ஐடியில் வைக்கிறதுனால இன்ஜினுக்கு வந்து பெட்ரோல் போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ பைக்கில் கொடுத்துருக்க கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பைக்கை நம்ம ஆஃப் பண்ணுறதுனால பெட்ரோலும் சேவ் ஆகும், அதன் மூலியமாக நம்ம மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட பைக்கை வந்து வெயிலில் நிப்பாட்டுறதை தவிர்த்துருங்க. நிழலான பகுதியில் மரத்தடியில் நிப்பாட்டுறதை ப்ரிஃபர் பண்ணுங்க. இப்போ நம்ம பைக் வெயிலில் நிற்கிறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டேங்குக்குள்ளே இருக்க பெட்ரோல் வந்து ஆவியாகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப அதிகமாக நடக்காது, பட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் வந்து கண்டிப்பாக ஆவியாக போகும். அதனால நமக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ உங்கள் பைக் வந்து நிழலான பகுதியில் மரத்தடியில் நிப்பாட்டுங்க. லூப்ரிகேட்டட் செயின். நம்ம பைக் வாங்குறப்ப செயின் வந்து லூப்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் சர்வீஸ் போறப்ப லூப்ரிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அது மட்டும் நம்ம செயினுக்கு பத்தாது, நம்மளும் செயினுக்குன்னு சொல்லி தனியாக ஸ்பெஷலாக ஒரு கவனம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து பைக் வந்து அதிகமாக ஓட்டுறதுனால செயினில் வந்து டஸ்ட் பார்ட்டிகள் அதிகமாக போய் உட்காந்துக்கும். அதனால செயின் ஸ்ப்ராக்கெட் சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை செயினை கிளீன் பண்ணி செயின் லூப் யூஸ் பண்ணி செயினை பராமரிக்கணும். அப்படி பராமரிக்கிற மூலியமா நமக்கு கண்டிப்பாக மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போடுறது மூலமா நமக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த ஏர் ஃபில்டர் தான் இன்ஜினுக்கு வந்து காற்றை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ ஏரில் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறையவே இருக்கும். இந்த ஏர் ஃபில்டர் மூலியமாக போகிறப்ப அந்த டஸ்ட் பார்ட்டிகல் ஃபுல்லாக அந்த ஏர் ஃபில்டர் வாங்கிக்கும். அப்படிங்கிறப்ப அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக ஏர் ஃபில்டர் அடைச்சிக்கும், இன்ஜினுக்கு வந்து சரியான காற்று போகாது, இன்ஜினுக்குள்ள இருக்க பெட்ரோல் வந்து கரெக்டாக எரியாது, எரியாதனால நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போட்டு ஓட்டுங்க, கண்டிப்பாக உங்கள் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, பிடிக்காது டிஸ்லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிருங்க. இன்னொரு புது வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். அதோட உங்களுக்கு வீடியோ பிடிக்கிறேன். பட்ஜெட் பைக்கர். கபடி 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 கபடி.